விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே இன்று நடைபெறவிருந்த ஜல்லிக்கட்டு போட்டி கடைசி நேரத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் கணேஷ்நாத் வழங்க கேட்போம். கணேஷ் சொல்லுங்க, தற்போது இந்த போட்டி நிறுத்தப்பட்டதற்கான காரணம் என்ன? எவ்வளவு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது? தற்போது எவ்வளவு பண வீணாகி இருக்கிறது? தற்போது அங்க இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? மக்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே உள்ளது ஆவியூர் கிராமம். இந்த கிராமத்துல அழகிய பெருமாள் கோவில் ஸ்ரீ பெரிய கற்பனாசாமி கோவில்னு இருக்கிறது. இந்த கோவில்ல வருடந்தோறும் மாசி கலரி திருவிழா வெகு விமர்சையாக இப்பகுதி மக்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த திருவிழாவின் போதே வந்து வருடாவாடும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் வந்து சிறப்பாக நடைபெறும். அதனை முன்னிட்டு இந்த வருடமும் இந்த ஜல்லிக்கட்டுக்கான போட்டிகளை வந்து இந்த கோவில் நிர்வாகத்தின் சார்பாக மிக சிறப்பாக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த போட்டிக்கு ஜல்லிக்கட்டுக்கு இங்கு சுற்றுப்பட்ட மாவட்டத்தில் இருந்து 600 காளைகள், மேலும் மாடுபிடி வீரர்கள் ஒரு 450 மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் இன்று இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்கு இன்று வந்திருந்தனர். இந்நிலையில் திடீரென மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கான அனுமதியை ரத்து செய்தார். அதற்கு காரணமாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்கான மேடை அமைச்சல், பந்தல் அமைப்பு இது பாதுகாப்பாக இல்லை எனவும், ஆகையால் பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருப்பதால் ஜல்லிக்கட்டு போட்டியை நிறுத்த உத்தரவிட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜெயசீலன் தெரிவித்துள்ளார். இதனால் உடனடியாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நிறுத்தப்பட்டு ஒரு பெரிய ஒரு பாற்றமான சூழ்நிலையே இங்கு நிலவுகிறது. இங்கு கிட்டத்தட்ட 600 காளைகள் கொண்டு ஒரு திருவிழாகுளம் காணப்படும் இப்பகுதி ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த பதற்றமான சூழ்நிலையை குறைக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாசன் அவர் தலைமையில ஒரு 500 மேற்பட்ட போலீசார் ஒரு பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க. தொடர்ச்சியா இங்க ஒரு பதட்டமான சூழ்நிலையே நிலவுகிறது. தாரணி, நன்றி கணேஷ்நாத், விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு.